அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெட் எக்ஸாம் பேப்பர் 1 17 10 2022 ஃபோர் நூன் செக்ஷன்ல என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இந்த செக்ஷன்ல வந்து பார்த்தோன்னா, கொஷின் வந்து மாட்ரேட் லெவலில் தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது என்விரான்மெண்டல் சயின்ஸ் சூழ்நிலை அறிவியல் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா, கான்செப்ட் புரிஞ்சாதான் எழுதுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. மித்த பேட்ச் கம்பேர் பண்ணும்போது இந்த 17 10 2022 ஃபோர் நூன் செக்ஷன் வந்து பார்த்தோன்னா, கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் மாட்ரேட் லெவலில் தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இன்றைக்கி என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் டு ஜாயின் அவர் ஃபேஸ்புக் அண்ட் டெலகிராம் சேனல், மீன்ஸ் லிங்க்ஸ் ஆர் அவைலபிள் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் நியூஸ் அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு கேட்ட கொஷின்ஸ் பார்த்தோம்னா, ரெண்டு கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா மார்னிங் செக்ஷனில் நம்ம ஆல்ரெடி யூடியூப்பில் வீடியோவில் போஸ்ட் பண்ணால் தான் கொஷின்ஸாக கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்தா அப்படின்னா மார்னிங் செக்ஷன். ஆஃப்டர்நூன் செக்ஷனில் வந்து பார்த்தோம்னா 4 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நம்ம டைம் டு சேவ் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ண கொஷின்ஸு ஆஃப்டர்நூன் செக்ஷனில் 17 10 2022 ஆஃப்டர்நூன் செக்ஷனில் 4 கொஷினும், மார்னிங் செக்ஷனில் வெறும் ரெண்டே கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே, என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, சோப் தயாரிக்கிறதுக்கு என்ன கெமிக்கல் காம்பவுண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டால் எந்தெந்த பயோஸ்பியர் ரிசர்வ், தட் மீன்ஸ் நேஷனல் பார்க்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கொஷின் என்ன கேட்டாங்க அப்படின்னா, மணக்கொத்தி பறவை நிமிடத்திற்கு எத்தனை முறை கொத்தும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க, திருக்குறளில் அமைந்துள்ள இயல்புகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அடுத்தது, தட தட வேண ரெட்டை கிழவி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணார். அது என்னன்னு எனக்கு தெரியல, நீங்கள் பார்த்துக்கோங்க. தட தட வேண ரெட்டை கிழவி கேள்விகள் கேட்கப்பட்டன அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு ஒருத்தர், ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியல, பாருங்கள். காய்மொழி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீண்ட எலும்புகள் என்ன, குறுகிய எலும்புகள் என்ன, ஒழுங்கற்ற எலும்புகள் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் எனக்கு கேட்டாங்க. பாருங்கள், போன் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, பயாலஜி பேஸ் பண்ணி கொஷின்ஸ் நிறையா கேட்பாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி பிளட் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு நான் சொன்னேன். போன் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட் போன் ஒன்று ஒரு கொஷின் பேச்சில் கேட்டாங்க. ஸ்மாலஸ்ட் போன் எது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சில் கேட்டாங்க. இந்த பேச்சில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீண்ட எலும்பு எது, குறுகிய எலும்பு எது, ஒழுங்கற்ற எலும்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ போன் டாபிக் பேஸ் பண்ணி மூணு பேச்சில் மூணு விதமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா, சோழநாடு எதற்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின்ஸ். அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா, இவங்க வந்து பார்த்தோன்னா யார் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, யார் நைட்ரஜனை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா, நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ், தேசிய திணை ஆண்டு அப்படின்னு சொல்லி நம்ம எந்த ஆண்டு கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, கிளாக் பேஸ்டு கொஷின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், 5 o'clock அப்படின்னா அதில் என்ன ஆங்கிளில் இருக்குது, 4 o'clock இருந்தால் அது என்ன ஆங்கிள் இருக்குது, 3:15 என்ன ஆங்கிள், அதே மாதிரி 5:30 ஆங்கிள் எப்படி இருக்கும், இதுக்குள்ள ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 5 o'clockனால் எப்படி இருக்கும், இங்கே சின்ன முள் பெரிய முள், சின்ன முள் 1 நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி மூவ் ஆகும், 6 டிகிரி மூவ் ஆகும், பெரிய முள் 30. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கொஷின் பேசுங்க. நான் ஆல்ரெடி நாங்கள் டெலகிராம் சேனலில் கூட போஸ்ட் பண்ணேன், ப்ரீவியஸ் வீடியோ கூட கொஷின் அனலைசிஸ் வீடியோ கூட நான் சொல்லியிருந்தேன், கிளாக் பேஸ்டு கொஷின்ஸ் எவ்ரி பேட்ச் எல்லா பேட்ச்லேயுமே கிளாக் பேஸ்டு சம் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் கிளாக் பேஸ்டு சம் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. மில்கி வே கேலக்சியோட டயாமீட்டர் என்ன அப்படின்னு சொல்லி இன்னொரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா, கான்ஸ்டியூஷன், ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன், ஆஸ்திரேலியா, பிரிட்டிஷ், ஜெர்மனி, இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கே வரல, அவசர சட்டம் எமர்ஜென்சி ஆக்ட், அது எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, அதாவது ஜெர்மனியிலேருந்து கொண்டு வந்தாங்க, பிரிட்டிஷ், ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ். ஒவ்வொரு நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதணும் அப்படின்னா, மித்த நாட்டிலேருந்து தான் கலெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணோம். எந்தெந்த நாட்டிலேருந்து என்னென்ன கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு கொஷின்ஸில் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு கொஷின் என்ன அப்படின்னா, கெமிக்கல் காம்பவுண்ட், வெஜிடபிளில் காய்கறியெலாம் இருக்குது தெரியுங்களா, அந்த காய்கறி கலராக இருக்கிறதுக்கு என்ன கெமிக்கல் காம்பவுண்ட் யூஸ் கண்டென்ட் இருக்குது, என்ன கெமிக்கல் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கிளினிக்கல் தெர்மோமீட்டர், அந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டரில்
என்ன ஸ்கேல் யூஸ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கெல்வின் ஸ்கேலா, டிகிரி செல்சியஸா, அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்களாம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா டிஎன்ஏ பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ் கேட்டதாக சொன்னாங்க. கமெண்ட் செக்ஷன் அப்படி தான் வந்தது. டிஎன்ஏ பேஸ்டு ஒரு கொஷின்ஸ் கேட்டதாக சொன்னாங்க. பிளான்செல் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அப்புறம் நேஷ்னல் ஃப்ளாகு, இந்த நேஷ்னல் ஃப்ளாகு அதே மாதிரி இந்த ஜனகணமன இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸு நாலு பேட்சில் இது வரைக்கும் கேட்டாங்க. இந்த நேஷ்னல் ஃப்ளாக், ஜனகணமன, நேஷ்னல் ஃப்ளாக் எப்போ செங்கோட்டையில் ஏற்றினாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜனகணமன எப்போ ஃபஸ்ட்டு பாடினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நேத்தில் ஜனகணமன எந்த எப்போ ஃபஸ்ட்டு பாடினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் இது மேபி அப்கமிங் எக்ஸாம்ஸில் ஜனகணமன எந்த இடத்துல பாடினாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் எந்த இடத்துல பாடினாங்கன்னு சொல்லி கேட்பாங்க, கல்கத்தா அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா அப்ரைட் இமேஜ் ப்ரொவைட் வைடர் ஏரியா. இது வந்து பார்த்தா அப்படின்னா லைட் லெசன் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின் தான் ஆன்சர் பண்ணுறது. இது கான்செப்ட் புரிஞ்சால் மட்டுமே போட முடியும். இது என்னன்னு எனக்கு தெரியல, பாருங்கள். இது தெரிஞ்சால் சொல்கிறான், தெரிலனா தெரில தான் சொல்லணும். இந்த கொஷின்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எனக்கு தெரில, பட் இப்படி தான் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாருங்கள், எனக்கு என் நினைவு பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான், லைட் பேஸ்டு கொஷின்ஸ். இது பார்த்துக்கோங்க. நான் சொல்லியிருந்தேன்ல ரெண்டு கொஷின்ஸ் நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கு அப்படின்னு. என்னது சோப், பாத்திங் சோப் தயாரிக்க, இது வந்து பார்த்தோன்னா நம்ம மார்க் டெஸ்ட் வீடியோ நம்பர் 6 போட்டிருக்கு. அதாவது சோப் தயாரிக்க என்ன கெமிக்கல் கண்டென்ட் யூஸ் பண்ணுறதா போட்டிருந்தது. எனது பாத்திங் சோப் வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும், வாஷிங் சோப் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணி மேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதான் இங்கே தமிழில் கொடுத்துருக்கு. குளியல் சோப்புகள் தயாரிக்க பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது, அதே மாதிரி சலவை சோப் தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்துகிறது. ஓகேங்களா? இது வந்து இன்றைக்கி கேட்ட கொஸ்டின். இது நம்ம ஆல்ரெடி நம்ம மார்க் டெஸ்ட் வீடியோ நம்பர் 6 போஸ்ட் பண்ணியிருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜில் என்னென்ன பார்க்ஸ் இருந்தது, என்னென்ன பயோஸ்பியர் ரிசர்வ் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இவிஎஸ் இதை இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா இவிஎஸ் பார்ட் 1 வீடியோவில் இந்த ஸ்லைடு அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இந்த கொஷின் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி கேட்டிருக்காங்க. டோட்டலாக இன்றைக்கி மார்னிங் செக்ஷனில் 2 கேள்வியும், ஆஃப்டர்நூன் செக்ஷனில் 4 கேள்வியும் நம்ம யூடியூப் சேனல் போஸ்ட் பண்ண கொஷின்லேருந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்துலாம் இதில் பாருங்கள், நந்தாதேவி நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது, இது வந்து பார்த்தோன்னா எப்போ அறிவித்தாங்க, 1988 இது பண்ணாங்க. அதே மாதிரி கிரேட் ஹிமாலய நேஷ்னல் பார்க் 2014. ஸோ சுடர்பன் நேஷ்னல் பார்க்ஸ் எப்போ வந்தாங்க, 1987. ஸோ இதெல்லாம் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி கேட்ட கொஷின். மொத்தம் வந்து பார்த்தோன்னா 2 கொஷின் இன்றைக்கி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ், தேசிய திணையாண்டு எப்போ கொண்டாடினாங்க அப்படின்னா 2018 கொண்டாடினாங்க. அடுத்தது எப்போ கொண்டாட போகிறாங்க அப்படின்னா 2023. உங்கள் ஆப்ஷனில் எது இருந்ததுன்னு தெரியல, 2018 இருந்ததா 2023 இருந்ததான்னு தெரியல, பட் நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ 2018 இருந்தால் 2018 சூஸ் பண்ணுங்கள், 2023 இருந்தால் 2023 சூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் மில்கி வே கேலக்ஸியோட டயாமீட்டர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ராக்சிமேட்டாக 100,000 light years. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து கொஷின்ஸ் வந்து மாட்ரேட் லெவலில் தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, மாட்ரேட் லெவலில் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நார்மலைசேஷன் மார்க் கொஞ்சம் அதிகமாகவே வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு டே கம்பேர் பண்ணும்போது செகண்ட் டே அப்புறம் தேர்ட் டே அப்படியே டே பை டே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து கொஷின்ஸ் வந்து மாட்ரேட் லெவலில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் செக்ஷனில் மார்க்கெட் லெவலில் தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்ப்போம். தேங்க்யூ.